நான் இன்னைக்கு ரவா மைதா சர்க்கரை வச்சு அப்பம் செய்ய போறேன். ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஊறத்தான் லேட் ஆகும். 1 கப் நான் மைதாவை எடுத்திருக்கேன். 1 கப் மைதா, ஒரு கப் சீனி, அதே மாதிரி 1 கப் ரவை, அதே மாதிரி 1 கப் ரவை எடுத்துட்டு இதை நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். 1 பிஞ்ச் வந்து சால்ட் போடுறேன். இப்போ நான் வந்து கரைச்சிக்கிறேன் தண்ணி விட்டு. இதுக்கப்புறமா நம்ம எசன்ஸ் சேர்க்கணும். இதில் இந்த ரவை வந்து ஊறுறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் நான் அலோ பண்ணுறேன். ஜஸ்ட் சர்க்கரை கரையணும், ப்ளஸ் வந்து இந்த ரவை வந்து ஊறணும். நம்ம கை சூட்லேயே வந்து பாதிக்கு மேலே கரைஞ்சிரும். இதில் வந்து எசன்ஸ் ஏலக்காய் சேர்க்குறவங்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எசன்ஸ் சேர்க்கணும்னு நினச்சி அது எசன்ஸும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். சர்க்கரை ஆல்மோஸ்ட் கரைஞ்சிச்சு. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கலாம் ரெஸ்ட் பண்ணி. நான் இப்போ 10 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். 10 மினிட்ஸ் ஊற வைக்கிற நேரத்தில் நான் எண்ணெயும் காய்ச்சிட்டேன் அடுப்பில் வச்சு. இப்போ இதை வந்து இதை எடுத்து இப்படியே ஊற்றினா போகிறோம். ஒவ்வொரு கரண்டி ஒவ்வொரு பால்ஸ் வர்றதுக்கு நான் அதுக்கு அப்படியே அதுவே எடுத்துருச்சு வந்துடும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை. அதே எழுந்திரிச்சு வந்துடும். திருப்பி மட்டும் விட்டா போதும். எடுத்து சூடான எண்ணெய் தப்பி விட்டுன்னா போதும். நல்ல வீடே மணக்கும். வெளியில் ஆசன்ஸ் வேற போட்டிருக்கோம். ரவா மைதா தான் ரொம்ப இனிப்பாக இருக்கும். திட்டமாக இது கொஞ்சம் குக் ஆக மாட்டோம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பிடிக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஊற்ற ஊற்ற அது வந்து வெந்ததெல்லாம் அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துட்டே இருக்கும் பால் மாதிரி. இது 2 பக்கம் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தோம்னா 2 நாள் வச்சு சாப்பிடலாம். டக்குன்னு ஈஸியா பண்ணிடலாம். 2 நாள் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி குண்டா வரும்.
கீழ ஒற்ற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் இன்னும் காயலன்னு அர்த்தம். அதுவே எழுந்து மேல வந்துடும், நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா கூட சில நேரத்துல எழுந்து வந்துடும். அதனால கீழே ஒட்டிக்கணும்னு பெரிய கவலை எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா அதே மேல தூக்கிட்டு வந்துடும். மோஸ்ட்லி இது டப்பால போட்டு ரெண்டு நாள் இன்ஸ்டண்டா பண்ற அப்பம் இது. ரவை மைதா சர்க்கரையை வச்சு பண்றது இன்ஸ்டண்டா பண்ணிடலாம். கோதுமை வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்லா தான் வரும். ஆனா இது ரவை அப்பம், ரவை மைதா அப்பம். இது வந்து கோதுமை வச்சும் பண்ணலாம், இத அதுவும் நல்லா தான் வரும். இது ஆட்டோன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகும் நமக்கு சாப்பிட வந்து. சாப்பிட்டாவும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட. நீங்களும் செஞ்சு பாருங்க. இன்ஸ்டண்டா ரவை மைதா சர்க்கரையை வச்சு பண்ற அப்பம் இது வந்து. தேங்க்ஸ்.